ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா அகரகர் கடல் பாசி. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் என்னென்ன செய்யலாம், இதோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். கடல் பாசி சாப்பிட்றதுனால நம்ம உடலும்போட சூட்டெல்லாம் நமக்கு குறைச்சி கொடுக்குது. இது கடல் தாவரம், இது வந்து மருந்தாக நமக்கு பயன்படுது. இயற்கையோட வரப்பிரசாதம் கூட நம்ம சொல்லலாம் இந்த கடல் பாசியை. 500 மில்லிகிராம் கடல் பாசி வந்து 1 கிலோ வந்து காய்கறி சாப்பிட்றதுக்கு சமம் வந்து இந்த கடல் பாசி. இந்த கடல் பாசியில் மாத்திரையாகவும் யூஸ் பண்ணுறாங்க. 12 வயதுக்கு மேற்பட்டவங்க வந்து இந்த 1 கிராம் கொண்ட 2 மாத்திரை வந்து இதை சாப்பிட்றாங்க. பெரியவங்க 12 வயசுக்கு மேற்பட்டவங்க, அதுக்கும் கம்மியானவங்க 1/2 கிராம் கொண்ட மாத்திரை 1 மாத்திரை சாப்பிட்றாங்க. புற்றுநோய், சர்க்கரை நோய், காச நோய் இதுகளுக்கும் வந்து நமக்கு சரியாக்கி கொடுக்குது. மூட்டு வலி, இரும்பு சத்து கம்மியாக இருக்குல்ல, அவங்க வந்து இதை எடுத்துக்கலாம். மென்சஸ் ப்ராப்ளம், மாதவிடாய் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்தியாவில் வந்து இதை வச்சு மாத்திரை வந்து செஞ்சுக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு வந்து ரொம்ப ஏற்றுமதி செய்யப்படுது இந்த கடல். விண்வெளிக்கு போகிறவங்களுக்கு கூட இந்த இதில் செஞ்ச மாத்திரைகளை எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து வருமானம் வந்து அதிகமாக கிடைக்கிறாங்க. விவசாயிகளும் வந்து இதை வந்து யூஸ் தயாரிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு பல்வேறு நோய்களுக்கு கடல் பாசி மருந்தாக இருக்கிறது. துருவில்லியா என்ற கடல் பாசி வந்து சர்ம வியாதியை வந்து நமக்கு வந்து குணப்படுத்தி கொடுது. சில பேருக்கு வந்து தைராய்டு வந்து அதிகமாக இருக்கும், அதனால் வந்து குழந்தைங்க வந்து பிறக்கிறதுக்கு வந்து ரொம்ப தாமதமாகும். அந்த இதில் வந்து கடல் பாசி அவங்க சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிற ப்ராப்ளம் இல்லாமல் தைராய்டை வந்து குணப்படுத்தி கொடுக்கும். கடல் பாசியை வந்து நம்ம வந்து பாலில் கலந்து குடித்தோம்னா உடம்புல இருக்க சூடு நம்ம உடம்ப வந்து வெயிட்டே வந்து நமக்கு குறைச்சி கொடுக்குது இந்த கடல் பாசி. சாக்லேட் கலந்த பாலில் வந்து இந்த கடல் பாசியை வந்து நம்ம கலந்து குடித்தோம்னா நமக்கு வந்து பசியை கூட வந்து நமக்கு அடக்கி கொடுக்கும் இந்த கடல் பாசி. காலையில் வந்து இதை வந்து பாலில் கலந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு போனாங்கன்னா அவங்க வந்து பசி அடக்கக்கூடிய தன்மையும், 1/3 அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பசி கூட இல்லாமல் வந்து இருக்கும். நொறுக்கு துணி கூட அது நமக்கு தேவைப்படாமல் குடல் அல்சர் இந்த மாதிரி இருக்கிற குடல் சூட்டை நமக்கு வந்து குறைச்சி கொடுக்குது. வைட்டமின், மினரல், புரோட்டீன் இதெல்லாம் இருக்குது. புரோட்டீன் சத்து கம்மியாக இருக்கவங்களும் கடல் பாசி வந்து எடுத்துக்கலாம். மிகவும் நல்லது கடல் பாசி நம்ம யூஸ் பண்ண. இதில் வந்து பிஸ்கட்டு, சாக்லேட்டு, சேமியா, லட்டு இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்குறாங்க நமக்கு. இது வந்து இயற்கை உணர்வாகவும் நமக்கு வந்து இருக்குது கடல் பாசி. கடல் பாசியை இனிமேல் நாமும் யூஸ் பண்ணிக்கலாம், தொடர்ந்து எடுத்துக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.